ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் லெக் பீஸை சூப்பராக எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக்கில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். இப்போ லெக் பீஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் 3 லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லெமனை புளிஞ்சு விட்டுக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ தயிர், லெமன், உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. நம்ம தயிர் லெமன்லாம் சேர்த்துனால சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை அப்படியே ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து மசாலா சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா 1/2 மணி நேரம் சிக்கன் வந்து ஊறிடுச்சு. இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 65 மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கலருக்கு ரெட் கலர் ஃபுட் கலர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட் நாளாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைன்னா அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு மசாலாவை மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இன்னொரு 1/2 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கோங்க, இல்லைனா இப்போயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதை ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ லெக் பீஸ் வந்து நல்லா 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க கடாயில். இப்போ எண்ணெய் சுடணும், லெக் பீஸ் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ போட்டோடனே ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா பரட்டி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து மீடியமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் லெக் பீஸ் வந்து உள்ளே நல்லா வெந்து வரும். அவ்வளோதான், நல்லா 2 பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான ஒரு சிக்கன் லெக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.